பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எப்பவுமே இப்படிதான் லேட் ஆகும் சொல்லிருந்தா நான் மாஸ்டர் கூட விளையாடிட்டு லேட்டா வந்திருப்பேன்ல. நீங்க சீக்கிரமா வருவீங்கன்னு தான் நானும் சீக்கிரம் வந்தேன். இப்ப நான் யாரோட விளையாடுறது? தங்கம் கிளம்பிட்ட. அம்மா இப்ப வந்துடுற சரியா? நாம விளையாடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஷியோரா? ஷியோரா தங்கம். ஓகே மா. சேகர் வீட்டுக்கு போங்க. மேடம் நம்ம வீட்டுக்கா மேடம்? ஏன் சேகர்? இல்ல மேடம், வெற்றி சார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அங்க நாளைக்கு போய்க்கலாம். தமிழ் ரொம்ப ஃபீல் பண்றா, இப்ப வீட்டுக்கு போலாம் வாங்க. ஓகே மேடம். சுந்தரி நீ போய் வெற்றியை பாத்துட்டு வாமா. இல்லம்மா, தமிழ் போன் பண்ணா விளையாட வர வரலன்னு ஃபீல் பண்ணா வீட்டுக்கே போலாமா? இல்லம்மா, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அவசரமான வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெற்றியை நாளைக்கே பாத்துக்கிறேன். விஷயம் இல்லைனாலும் இவ்வளவு நாள் நீ பாக்கல, போய் பாருமா. மனுஷனுக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. நினைச்சத உடனே நடத்திடணும். நான் தான் என் புருஷனை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்ல. நான் புரிஞ்சுகிட்டப்போ அவர் என் கூட இல்லாம போயிட்டாரு. அம்மா என்னம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல சுந்தரி, ஒரு மனுஷன் இருக்கும்போது அவரோட அருமை மத்தவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த மனுஷனோட இடம் காலியா இருக்கிறத பார்த்த பிறகுதான் அவரோட அருமையே தெரியுது. வாழ்க்கையில எப்பவும் யாரையும் வெறுக்க கூடாதுமா. யாரோட வாழ்க்கையும் நிலையானது இல்லைன்னு இப்பதான் புரியுது. சரிங்கம்மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசிட்டு மனசு குழப்பிட்டு இருக்கீங்க, விடுங்க. சரிம்மா, நான் பாப்பாவை பாத்துக்கிறேன், நீ வெற்றிய பாத்துட்டு வா. இல்லம்மா, தமிழ் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வருத்தப்படுவாமா. தமிழ நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. நான் சொன்ன கேப்பல்ல பாத்தியா? அம்மா அம்மானு கூப்பிடுற, அம்மா சொன்ன கேட்க மாட்டேங்கிற. ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் பாப்பாவை பாத்துக்க மாட்டேனா? சரி என்ன விடு, வீட்டுலதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து நானும் பாப்பாவை பாத்துக்குவேன்னு நீ நம்புனா கிளம்பு, இல்லனா வேணாம். சரிம்மா வாங்க போல. சரி வண்டியில ஏறு. சேகர் மேடம், என்ன வெற்றி வீட்டுல விட்டுட்டு நீங்க கிளம்புறீங்க. அப்ப நீங்க மேடம்? நான் ஆட்டோ புடிச்சு வந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். அழகா இருக்குல்ல உஷா, நீ ரொம்ப அழகா இருக்கடி. உனக்கு பிடிச்ச மாதிரியே உன் மாமா வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ கொடுத்து வச்சுவ. அப்பா வந்துட்டாரு போல. மாமா வாங்கிட்டு வந்த புடவைய அப்பா கிட்ட காட்டுவோம். எப்படி எல்லாம் பேசிட்டு போனாரு, இப்போ என்ன சொல்லுவாருன்னு பாப்போம். அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. மாமா ஊர்ல இருந்து வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் கிளம்பி வந்துட்டான். உஷா ஹாய். உஷா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னது, எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்ன உஷா,
எதையோ பின்னாடி மறைச்சு வச்சுட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்ற? என்ன ரகசியம்? ரகசியம் எல்லாம் ஒன்னும் இல்ல. மாமா எனக்காக புடவை வாங்கி கொடுத்தாரு. அதான் பரவாயில்லையே, புடவை எல்லாம் வாங்கி தராரு. வாமா சுந்தரி, ஏன் கீழே நின்னு பேசிட்டு இருக்க? வா மேல வா. இங்க வரமா. வா உஷா. வாமா உக்காருமா? இருக்கட்டுமா, எங்க புடவை கூட எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அட குடு உஷா. புடவை அருமையா இருக்கு உஷா. சூப்பரா இருக்கு உஷா. உன் மாமா உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ சுந்தரி வேற அவ மனசு தெரியாம ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காளே. சுந்தரி உட்காருமா. ஆமா. என்னமா, வெற்றி வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அவனை பார்க்க வந்தியா? ஆமாமா, வெற்றி கிளம்பும் போதே நான் வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு கால் பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எங்கம்மா வெற்றியை காணோம்? அகிலனை கூட்டிட்டு வரதான் போயிருக்கான். வந்துட்டாங்க போல இருக்கு. என்ன சார் எப்படி இருக்கீங்க? ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ட்ரிப்லாம் சூப்பரா இருந்துச்சு. வெளியூர் போய் கூட ஒருத்தர மறக்கல போல இருக்கு. ஒருத்தரா? யாரு? என்ன சொல்றீங்க? இல்ல உஷாவுக்கு மறக்காம புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அத சொன்ன. சும்மா சொல்லக்கூடாது, புடவை ரொம்ப அருமையா இருக்கு. இப்பதான் உஷா என்கிட்ட காமிச்சா. உஷாவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்குமா? ஆமா, அம்மாக்கு அகிலனுக்கு எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க.